மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், எந்த ஒரு திட்டத்தை அல்லது எந்த விதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைத்தாலும் ஒவ்வொரு வருடமும் அது மென்மேலும் மெருகு பெற்று சீர் பெற்று வளர வேண்டும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற அந்த தொலைநோக்கு பார்வையை உடையவர். இங்கு வந்த உடனே அண்ணனிடம் இந்த இடம் காலியாக இருக்கிறதே என்று கேட்டேன். அதற்கென்று அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அதை அவரே உங்களிடையே பகிர்ந்து கொள்வார் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பொங்கல் சமத்துவ பொங்கல் மட்டுமல்ல, இது கல்வி அறிவு பொங்கல். இந்த பகுதியிலே இருக்கின்ற பெண்களுக்கு மிக குறிப்பாக கல்விதான் அவர்களை தற்காத்துக் கொள்ளுகின்ற ஆயுதம். கல்வியும் அது மூலமாக கிடைக்கின்ற வேலை வாய்ப்பும் தன்காலில் தான் நிற்கின்ற தன்னம்பிக்கையுமே பெண்களுக்கு சிறந்த அணிகலன்கள் என்று நிரூபிக்கும் வண்ணம் இந்த கல்வி மையத்தை அண்ணன் துவங்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி மிகச் சிறப்பாக அதனை நடத்தி கொண்டு வருகின்றார். இன்றைய தினம் அவர்கள் அத்தனை பேரும் இணைந்து பொங்கல் கொண்டாடுவது என்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. இந்த தமிழர் திருநாள் தைத்திங்கள் தைப்பொங்கல் என்பது ஏன் வருடா வருடம் நம்முடைய இளைய தலைமுறையினரை சென்று சேரும் வண்ணம் கொண்டாடுகிறோம் என்றால், நம்முடைய பண்பாட்டினுடைய வேர்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். பல ஆண்டுகளுக்கு முன்பாக மறைமலை அடிகள் அவர்களுடைய தலைமையிலே தமிழறிஞர்கள் ஒன்று கூடி விவாதித்து தை திங்கள் தான் தமிழ் புத்தாண்டு, ஆண்டின் தொடக்கம் என்பதை உறுதி செய்து அதனை நம்முடைய ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞரும் சட்டமாக்கினார். சூரியனுடைய அந்த பாதை செல்கின்ற அந்த நிலையை வைத்து இந்த பொங்கல் திருநாளை புத்தாண்டாக அவர்கள் அறிவித்தார்கள். நாம் கொண்டாடுகின்ற அந்த சமஸ்கிருத ஆண்டுகள் எப்படி அறிவியலுக்கு ஒவ்வாமல் இருக்கின்றன என்பதை தந்தை பெரியார் மிக அழகாக சுட்டிக்காட்டியிருப்பார். ஒருமுறை தமிழர் குறித்து பேச்சு வந்த பொழுது தந்தை பெரியார் மிக கோபமாக கேட்டார், யார் அந்த தமிழர்கள், அவர்களுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறதா என்று கேட்டார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஏன் தமிழன் இந்த அறிவியலுக்கு ஒப்பாத 60 ஆண்டுகளில் ஆட்பட்டு கிடக்கின்றான்? தமிழனுடைய அறிவியல் அறிவு எங்கே? தமிழனுடைய சரித்திர அறிவு எங்கே? நமக்கு என்று ஒரு ஆண்டு இருக்க வேண்டாமா என்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் அவர் அந்த கேள்வியை கேட்டார். பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுவதும் அப்படித்தான். உலக மக்களுக்கு நாகரிகம் கற்றுத்தந்தவர்கள் தமிழர்கள். நெல் நாகரிகத்தை கிழக்கு ஆசிய நாடுகளில் முன்னெடுத்த அனைத்து நாடுகளில் முதன்மையானது தமிழ்நாடுதான். வேளாண் தொழிலுக்கு முன்னோடி தமிழ்நாடுதான். உழு என்று உழவனுக்கு உரித்த அந்த அடிச்சொல்லான உழு நம்முடைய ஆதி சங்க இலக்கியங்களிலிருந்து அத்தனை பாடல்களிலும் காணப்படுகின்றது. இந்திரவிழா என்று கொண்டாடப்படுகின்ற அந்த இந்திரனுக்கு சிறப்பிக்கின்ற விழா என்பது உண்மையிலே நன்றி தெரிவிக்கின்ற விழா. நாம் நமக்கு உழுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அந்த அத்தனை கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற அந்த விழாதான் வருணனுக்கு இந்திரனுக்கு இந்திர விழாவாக எடுக்கப்பட்ட விழா என்கின்ற குறிப்புகள் காணப்படுகின்றன. முதன் முதலாக வீதி அமைப்பு, தெருவமைப்பு, நகர அமைப்பு, நாடமைப்பு, சட்டங்கள் இயற்றிய தமிழன் உலக நாடுகளில் எங்கும் இல்லாத அளவிற்கு திணை கோட்பாடை உடைய பெருமைக்கு சொந்தக்காரர். நிலங்களை ஐவகையாக பிரித்து அந்த ஐவகை நிலங்களிலும் அதற்குரிய விவசாய முறை, அதற்குரிய விலங்கினங்கள், அதற்குரிய நம்பிக்கைகள் என்று வாழ்ந்தவன் தமிழன். அந்த ஐவகை நிலங்களிலும் கொண்டாடப்பட்ட பண்பாட்டு கலாச்சார திருவிழா தான் நம்முடைய தைப்பொங்கல். இந்த பொங்கலை வைக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கும் நாம் நம்முடைய பண்பாட்டு வேர்களை நினைவுபடுத்தி அவர்களுக்கு அதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வருடந்தோறும் கலைஞரும் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மிகச்சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி வருகின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் இங்கே பொங்க வைக்கின்ற இந்த பொங்கல் என்பது இனி வருகின்ற மாற்றங்களுக்கான பொங்கல். நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் வர இருக்கின்றது. சென்ற முறையைப் போல அதிலும் இன்றும் அதிகமாக 40க்கு 40 வென்றெடுக்கின்ற பொங்கலாக இந்த பொங்கல் இருக்கும் என்பதற்கான அச்சாரம்தான் இந்த அருமையான பொங்கல் விழா. இனிக்கின்ற சர்க்கரையோடு அந்த சர்க்கரைக்கு கூடுதலான இனிப்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பொங்கலை சிறப்பாக கொண்டாடுகின்ற அந்த மகிழ்ச்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கனவு எல்லாமே பெண்கள் கல்வியறிவினால் முன்னேற வேண்டும் என்பதுதான்.
இங்கு இருக்கின்ற மாணவ செல்வங்களும் அதனை உணர்ந்து கொண்டு இந்த பயிலகத்திலே தங்களை மேம்படுத்திக் கொள்கின்ற காட்சியை காண முடிகின்றது. மிக அருமையான ஒரு மகிழ்வான நல் தொடக்கமாக இந்த சிறப்பான கொண்டாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும்.